ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும். வியூவர்ஸ் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு பப்பாளி பழத்தோட பயன்களை பத்தி சொல்ல போறேன். பப்பாளி பழத்தை வந்து பழத்தல்களோட ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளோக்கு வந்து பப்பாளி பழத்துல சத்தும் நிறைய பெனிஃபிட்டும் இருக்குங்க. ஆனா இப்ப அது ஈஸியாகவும் கிடைக்கும். அது வந்து காஸ்ட்லி இல்லாத ஒரு ஃப்ரூட்னு சொல்லலாம். காஸ்ட்லி ஃப்ரூட்லாம் மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் காஸ்ட்லியா இருக்கும். இது ரொம்ப சீப்பா கிடைக்கும். எல்லா வீட்லயுமே மோஸ்ட்லி பப்பாளி மரம் இருக்கும். மோஸ்ட்லி குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க, பிகாஸ் அதோட ஸ்மெல் யாருக்கும் பிடிக்காது. ஆனா இதுல அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, அதோட நான் பயன்களை பத்தி சொல்றேன். இப்ப நான் பப்பாளி பழத்தை வந்து கட் பண்ண போறேன். பாருங்க, பப்பாளி பழத்தை வாஷ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் இங்கே பாருங்க, அது மாதிரி மேலாப்லையும் இதையும் கட் பண்ணிட்டு அது தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு தான் கட் பண்ணி சாப்பிடணும். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க, கட் பண்ணா இப்போ அதில் அவ்வளோ சீடு இருக்கும். இது வந்து சீடு வந்து சீடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணுங்க. தோலையும் ரிமூவ் பண்ணிடணும். இங்கே பாருங்க, அதே மாதிரி இந்த வெளியில இருக்க தோலையும் ரிமூவ் பண்ணிடணும். வெளியில இருக்க தோலையும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள உள்ள சீடையும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ஃப்ளெஷ்ஷை மட்டும்தாங்க சாப்பிடணும். நீங்க அந்த சதப்பகுதியை மட்டும்தான் சாப்பிடணும். ஓகே, இப்ப நம்ம இதோட பெனிஃபிட்ஸை பத்தி பார்க்கலாம். பப்பாளி பழத்துல வந்து என்னென்ன இருக்குன்னா, வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ நிறைய இருக்கு. அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் நிறைய பேத்துக்கு இருக்கும். அந்த கொலஸ்ட்ரால்னால தான் சில பேத்துக்கு வந்து அந்த ரத்தம் பிளட் பிளாக் ஆகி ஹார்ட் அட்டாக்லாம் வரும். அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறக்கூடிய தன்மை பப்பாளி பழத்துக்களை இருக்குங்க. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால பப்பாளி பழம் வந்து அந்த பிளட் பிளாக் ஆகும் பார்த்தீங்களா, அதை வந்து ஈஸியாக தடுக்கும். அதனால இந்த ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான மருந்துன்னு கூட சொல்லலாம். அதோட இது வந்து நார்ச்சத்து நிறைந்த பழம். இது நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால இந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பப்பாளி பழத்தில் நிறைய இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் ஆகிற தன்மை வந்து பப்பாளி பழத்துக்கு இருக்கு. அதோட ரத்தம் சுரக்கும்னு சொல்ற ரத்தம் வந்து சுரக்கும். பப்பாளி பழம் சாப்பிட்டு ஒட்டம்னா பால் குடிச்சோம்னா அது உடனே அப்படியே ஹீமோக்ளோபின் அப்படியே பிளட்டாக சேஞ்ச் ஆகும். அதோட இதில் வந்து ஒரு புரோட்டீன் சத்து பாப்பைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, நமக்கு டைஜஸ்டிவ் செரிமான சத்தை வந்து நமக்கு கொடுக்கும். ஈஸியாக வந்து எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் ஈஸியாக வந்து நமக்கு செரிமானத்தை கொடுத்துடும், டைஜஸ்ட் ஆயிரும். அதோட இது புரோட்டீன் சத்து நிறைய நிறைஞ்சதுன்னு சொல்லலாம். நார்ச்சத்து புரோட்டீன் சத்து நிறைய நிறைஞ்சதுன்னு சொல்லலாம். இதில் உள்ள புரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து அமினோ ஆசிட சேஞ்ச் ஆகி என்ன ஆகும்னா நமக்கு செரிமானத்தை சீக்கிரமாக கொடுக்கும். அதோட வந்து மலச்சிக்கல் அந்த ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து இது நல்ல மருந்துன்னு சொல்லலாம். இது சாப்பிட்டா மலச்சிக்கல் வந்து இருக்காது, அந்த ப்ராப்ளம் ஈஸியா தடுத்து வைக்கும். இது நார்ச்சத்து நிறைந்த பழம் அப்படிங்கிறதுனால குடல் இயக்கத்தை உங்களுக்கு குடல் இயக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, குடலில் உள்ள ப்ராப்ளம்ஸ், அப்போ அதில் எதுவும் நமக்கு ப்ராப்ளம் இருந்தாலோ அதை வந்து சரி பண்ணி நமக்கு அந்த குடல் ஃபங்க்ஷனை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணும். அந்த பவர் பப்பாளி பழத்துக்கு இருக்குங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், பப்பாளி பழத்தோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ பப்பாளி பழத்தை வாங்கி எல்லாரும் சாப்பிடலாம். இது நல்ல உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமானது, மருத்துவம் கூட மிக நிறைஞ்சது. இங்கே பாருங்க, நான் பழத்தோட ஃப்ளெஷ் பகுதியை சதப்பகுதியை நறுக்கிட்டேன். இதை நம்ம சும்மாவும் சாப்பிடலாம், இல்லை மேலே சுகர் தூவியும் சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.